எங்க இதய தேவையா அவரு அவர் இது வரைக்கும் வாரி வாரி தான் கொடுத்திருக்காரு. இந்த களவாணி பசங்க அவர் பேரை கெடுக்கணும்னு கையை விட்டு பணத்தை எடுத்திருக்காங்க. நீங்க தயவு செய்து போலீஸ், நீங்க அவனை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, இல்ல அவன் மூஞ்ச உடைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா அவன் கையை உடைக்கணும். இல்லனா எங்க புரட்சி தலைவி தாய் மேல சத்தியமா சொல்றேன், அவனை பிடிக்காம விட மாட்டேன், ஒடிக்காம விட மாட்டேன், விட மாட்டோம். நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எங்களுக்கு தெரியாது. தலைவர் மூஞ்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிராடு பசங்களை நீ பிடிக்கணும், இல்லங்காட்டி எங்க சுயரூபத்தை காட்டுவோம். எங்க தலைவர் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரியா? சார் சூப்பர், நானும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கேன். ஐயா வெறுங்கையில ஈ ஓட்டுறாரு சார். அவர் ஈ எல்லாம் ஓட்டலையா? ஏடிஎம் ஓட சர்வேலன்ஸ் டேப்ல ஷார்ட் எல்லாம் ஒண்ணு விடாம பிரிச்சு பிரிச்சு பாத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் ஷார்டா? டிவி இல்ல டிவிடி இல்ல, எப்படி சார் அது? டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கியா? அவர் யாரு? சாதாரண ஆள் இல்ல, ஹோம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லையா, அவர் போட்டிருக்கிற கண்ணாடி இருக்கே சாதாரண கண்ணாடி இல்ல, கூகுள் கண்ணாடி. சார் அப்படியா? அப்ப அந்த எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் எங்க இருக்க பாத்து சொல்லுங்க கொஞ்சம். யோ, உனக்கெல்லாம் எவன் பேங்க்ல வேலை கொடுத்தான்? சும்மா இரு. எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் நாலு பேரையும் ஒன்னா ஒரே டைம்ல ஒரே பிரேம்ல பாக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்கொள்ளா காட்சி. என்னமா ஐடியா பண்ணிருக்கானுங்க இவனுங்க? பார்த்தாலே தெரியுது கண்ணாடியில நூறு நாள் படத்தை ஓட்டிட்டீங்க. இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டன்ட் சார். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய கலக்கிட்டு இருந்த நாலு பிரபலங்களோட முகமுடிய போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஓசிபிசி பேங்க் ஏடிஎம் பணத்தையும் கொள்ளையடிச்சு ஓபனிங்லயே தமிழ்நாட்டில் ஒரு கலக்கு கலக்கிருக்காங்கன்னா சும்மாவா? ஐயோ, இவனுங்க பண்ண கால்டாவில எனக்கு எவ்வளவு பிரஷர் தெரியுமா? ஆமா சார், சிஎம் ஆபீஸ்ல இருந்து போனுக்கு மேல போனு. ஒரு பக்கம் ரஜினி ரசிகர் பண்றான், ஒரு பக்கம் கமல் ரசிகர் பண்றான். போதா குறைக்க இந்த கட்சிக்காரங்க மீடியாக்காரங்க சொல்லவா வேணும். உடஞ்சு போன பலூன் கிடைச்சாவே ஊதி வேற சூட்டு விட்டுருவானுங்க. இந்த நாலு பேரு பப்ளிக்கா பூசணிக்காய போட்டு உடச்சிட்டு போயிட்டானுங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நானே இப்ப தலைமுறை தான் கெஸ்ட் ஹவுஸ் குள்ள இருக்கேன் சார். ஆனது ஆயாச்சு சார், என்ன பண்ணலாம்னு நீங்களே ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன். அப்ப இரு, நான் முதல்ல இருந்து வர்றேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயா? ராத்திரி ஒரு பொட்டப்பிள்ளை கையில அவ்வளவு பணத்தை கொடுத்து அனுப்பலாமா சார்? அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். யோ, வந்திருக்காங்க. சார், டெப்டி கமிஷனர் போலீஸ் ஐஸ்வர்யா, சிசிபி ரிப்போர்ட்டிங் சார். சர்வேலன்ஸ் டேப் பாத்துட்டீங்களா சார்? இந்த எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலுடைய கேஸ் பேப்பர்ல ரொம்ப பிரபலமா ஓடிட்டு இருக்கு சார். நான் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸும் டிவி நியூஸையும் பார்த்தேன் சார், ஆனா ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இன்னும் பாக்கல சார். ஐஸ்வர்யா, அந்த கிரைமோட ஃபுல் ஃபுட்டேஜ் அண்ட் டீடைல்ஸ் இந்த பென் டிரைவ்ல இருக்கு, ப்ளீஸ் நோட், இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல். தேங்க் யூ சார். இவங்க பார்க்கத்தான் கோமாளி மாதிரி இருப்பாங்க, ஆனா இவங்க பிளான் மாஸ்டர் பிளான். நைட்டோட நைட்டா எல்லா ஓசிபிசியோட ஏடிஎம் பிரான்ச் பணத்தையும் கொள்ளையடிச்சு ஆதாரம் இல்லாம அப்சண்ட் ஆயிட்டாங்க. இந்த கேஸ் உன் பொறுப்பு. ஓகே சார், உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். ஓகே சார், எதா இருந்தாலும் டைரக்டா எனக்கு கால் பண்ணு. நான் கால் பண்றேன் சார். ஆனா இவங்களை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும்பா. கண்டிப்பா சார். ஆ, புடிச்சலாமா சார்? தம்பி யாரு சார்? நான் கணேஷ் ஹெட்கான்ஸ்டபிள் திருவண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன் சார். சார் வேஸ்ட் பீஸ் சார், பார்த்தாலே தெரியுது. டிரைவர் டியூட்டிக்கு வச்சிருக்கேன் சார். நல்ல ஓடியோ சார். மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே, ஆபரேஷன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வெற்றி வெற்றி.